தமிழகத்தில் H3N2 வைரஸ் காய்ச்சலை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசு வைரஸ் காய்ச்சலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். இதேபோன்று தமிழக அரசும் வைரஸ் காய்ச்சலிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க இதுவரை 6613 தடுப்பு முகாம்களை நடத்தியுள்ளதாக அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். இந்த முகாம்களில் சுமார் 776145 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த வைரஸ் தாக்குதல் குறித்து மக்கள் பதற்றப்பட தேவையில்லை என்றும், கொரோனா தாக்குதலின் போது கடைபிடிக்கப்பட்ட நோய் தடுப்பு முறைகளை பின்பற்றினால் மட்டுமே போதும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் இந்த காய்ச்சல் என்பது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த காய்ச்சலோட இந்த வீரியம் என்பது குறைவான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 3-4 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்டால் போதும் என்கின்ற வகையில் அது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்பதும் கூட, இந்த காய்ச்சல் வந்தவர்கள் வெளியில் வந்து இருமும் போதோ தும்மும் போதோ அவர்களின் வாயிலாக வெளிவருகிற அந்த நீர் திவலைகளின் மூலம் மற்றவர்களுக்கும் இந்த பாதிப்பு கூடுதலாகும் என்கின்ற வகையில் அந்த அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில்தான் 6600 மேற்பட்ட காய்ச்சல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் இதுவரை பயன்பெற்றிருப்பவர்கள் 777145 பேர் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் 48 மணி நேரத்திற்குள் நம்மை காக்கும் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் பயனடைந்த 150,000 நோயாளியை சந்தித்து சிகிச்சை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார்.